கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ரயில் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வழங்கப்பட்டது. அண்டை மாநிலங்களில் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் ரயில்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் சார்பு ஆய்வாளர் பாலசுப்பையா, சுகாதாரத்துறை ஆய்வாளர் சதீஷ், காவலர் செல்வ பெருமாள் மற்றும் தன்னார்வலர்கள் பயணிகளுக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தமிழக இளைஞர் பாராளுமன்றத்தின் நிர்வாகி பால் தாமஸ் தலைமையில் சகாய பிரபாகர், ஜோ பிராங்க்லின், ஜேம்ஸ் மில்டன், ஜஸ்டின் ஆண்டனி ராஜா மற்றும் பல இளைஞர்கள் தன்னார்வமாக நோய் தொற்று பரவலுக்கு எதிராக காவல்துறை செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர் என அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்தல் என 300 நாட்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்றனர். இவர்களை திண்டுக்கல் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் ரஞ்சித்குமார் பாராட்டு சான்றிதழ்களையும் வெகுமதியையும் வழங்கி கௌரவித்தார். பாதுகாப்பு படை ஆய்வாளருக்கு தன்னார்வலர் பால் தாமஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.